ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் சமையல் தமிழ். இன்றைக்கி ரொம்ப சுவையாக கொத்தமல்லி சிக்கன் எப்படி செய்யணான்னு பார்க்கலாங்க. இதை செய்ய தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு 2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கல்லுப்பு, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு கை நிறைய கொத்தமல்லியை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே போல் நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வாட்டி திறந்து பார்த்து கலந்து விட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கிறேன் நான், நீங்களும் அதே போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சீஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பரிமாற வேண்டியதாங்க. இந்த சூப்பரான ரெசிபி செய்து பார்த்து கமெண்ட்டை எப்படி செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீராம் சமையல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.